வணக்கம். இன்னைக்கு சமச்சீர் கல்வி 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 செட் லாங்குவேஜ் அதில் எக்ஸசைஸ் 1.3யோட கண்டினியூஷன் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட்டு 4 ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா? இன்றைக்கி 5th ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். த கொஸ்டின் இஸ் ஃபைண்ட் த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபாலோயிங் செட்ஸ். இங்கே செட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதோட சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 3 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேப்பா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன், set P equal to set of 2, 3, 5, 7, 11 and Q is equal to set of 1, 3, 5, 11. So, இதுக்கு first symmetric difference கண்டுபிடிக்கப் போகிறோம். Solution given எழுதிக்கோங்க first. Given set P equal to set of 2, 3, 5, 7, 11 and Q equal to set of 1, 3, 5, 11. Symmetric difference அப்படின்னா எந்த சிம்பிள் போடுவோம்? ட்ரையாங்கிள் சிம்பிள். ஓகேயா? P symmetric difference Q, இந்த ரெண்டு செட்டுக்கும் உள்ள symmetric difference ஃபார்முலா என்னது? P difference Q union Q difference P. A symmetric difference B equal to A difference B union B difference A ன்னு படிச்சிருக்கோம் ஃபார்முலா. இங்கே ஏபிக்கு பதிலாக பியும் கியூவும் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்? பி டிஃபரன்ஸ் கியூ கண்டுபிடிக்கணும், கியூ டிஃபரன்ஸ் பி கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் அந்த ரெண்டுக்கும் யூனியன் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பி டிஃபரன்ஸ் கியூ கண்டுபிடிப்போம். பி டிஃபரன்ஸ் கியூ தட் இஸ் ஈக்குவல் டு செட் எழுதிக்கோங்க, 2, 3, 5, 7, 11 இந்த பிங்கிற செட் எழுதியிருக்கிறோம். டிஃபரன்ஸ் கியூ, கியூ வந்து 1, 3, 5, 11. ஸோ டிஃப்ரென்ஸுங்கும்போது இங்கே இருக்கணும், இங்கே இருக்கக்கூடாது. ஓகேயா? இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இங்கே வந்துச்சுன்னா கட் பண்ணிடணும். ஸோ இதில் மட்டும்தான் இருக்கணும். 1, 3 இங்கே இருக்குது, 5 இருக்குது, 11 இருக்குது. ஸோ மீதி என்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது? 2 and 7. இந்த பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை மட்டும்தான் எழுதணும். இது பி டிஃப்ரென்ஸ் கியூ. நெக்ஸ்ட்டு கியூ டிஃப்ரென்ஸ் பி கண்டுபிடிப்போம். That is equal to Q is 1, 3, 5, 11. Difference P is 2, 3, 5, 7, 11. So இங்கே மட்டும்தான் இருக்கணும், இதில் இருக்கக்கூடாது. ஸோ அந்த எலமெண்ட்ஸ் இதெல்லாம் இதில் மட்டும்தான் இருக்கணும், இங்கே இருக்கக்கூடாது. ஸோ 3 இங்கே இருக்குது, 5 இருக்குது, 11 இருக்குது, விட்டுருங்க. ஸோ Q difference P என்ன? Qவில் எந்த எலமெண்ட் இருக்குது? 1 மட்டும்தான் இருக்குது. Q difference Pயில் 1 மட்டும்தான். நமக்கு P symmetric difference Q equal to P difference Q union Q difference P. That is equal to P difference Q என்ன கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம்? 2, 7 union Q difference P, the set is 1. யூனியன்னா என்ன? எல்லா எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதணும். தட் இஸ் 2, 7, 1. ஆர்டர் எழுதுனீங்கன்னா 1, 2, 7 எழுதுவோம். திஸ் இஸ் பி சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் கியூ. ஈஸி தான்ப்பா. மெயினாக தெரிய வேண்டியது இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும், தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு யூனியன் சேர்த்து எழுதணுன்னா ஆன்சர் கிடைக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், set R equal to set of L, M, N, O, P and S equal to set of J, L, N, Q. ஓகேப்பா. இதுக்கு symmetric difference கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபார்முலா எழுதிப்போம். symmetric difference எந்த ரெண்டு செட்டுக்கு? R symmetric difference S. that is equal to A symmetric difference B equal to A minus B union B minus A. so இங்க R minus S union S minus R. okay, so ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொரு பிராக்கெட்டையும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்கும் யூனியன் எடுக்கிறோம். R difference S equal to set R is L, M, N, O, P. இது கொஸ்டின் கொடுத்துருப்பாங்கம்மா, நம்ம கிவன் எழுதிக்கணும். ஓகேயா? கிவன் சொல்லிட்டு solution. Given R equal to set of L, M, N, O, P, Q, S is equal to J, L, N, Q. Single. R is L, M, N, O, P. Difference. S is J, L, N, Q. R la irukkanum, S la irukkakoodadhu. So S la irukkira elements edhavadhu irukka pathukonga inga J, L, L inga irukku illaya, so cancel pannunga. N irukku, Q illa. So edhu varum? Our differences is inga ennala irukku M, O, P. Next, S difference R kandupidipom. S difference R is equal to S is J, L, N, Q. Difference R is L, M, N, O, P. That is equal to idhula mattum irukonu inge irukkakoodadhu. So L, L engiradhu inge irukku, M illa, N irukku, O illa, P. So J, Q. S difference R is J, Q. Namakku R symmetric difference S is equal to R differences union S difference R, that is equal to R differences in M, O, P union S difference R in J, Q. So rendukku union edukonga, that is M, O, P, J, Q. This is R symmetric difference. Yes. Next, third one. X equal to set of 5, 6, 7. And Y equal to set 5, 7, 9, 10. Solution. First given eludhano. Given set X is equal to 5, 6, 7. And set Y equal to 5, 7, 9, 10. Nama kandupidikka vendiyadhu symmetric difference of the sets X and Y. So X symmetric difference Y கண்டுபிடிக்கணும், that is equal to X minus Y union Y minus X. So first X minus Y கண்டுபிடிப்போம். X is 5, 6, 7. Difference Y is 5, 7, 9, 10. So idhula mattum irukonum inge irukkakoodadhu. So 5 inge irukku, so idu irukkakoodadhu. 6 inge illa, 7 inge irukku. So namakku inge irukkiradhu mattum dhaan edukonum. Okay, idhula irukonu inge irukkakoodadhu. Apdi paatha 6 ingra element mattum dhaan idhula irukku. So inge 6. Next, Y difference X. Y is 5, 7, 9, 10. Difference X is 5, 6, 7. That is equal to idhula irukonu inge irukkakoodadhu. Ana inga 5 vandittu, so idu edukkakoodadhu. 7 inge irukku, idu edukkakoodadhu. 9 idhula mattum dhaan irukku, 10 idhula mattum dhaan irukku. So here 9, 10. So symmetric difference eludhiralama. X symmetric difference Y equal to X difference Y union Y difference X. X difference Y enna? 6 union Y difference X enna? 9, 10. இந்த ரெண்டுக்கு யூனியன்ங்கும் போது ரெண்டு எலிமெண்ட்டையும் சேர்த்து எழுதணும், ரெண்டு செட்டையும். 6, 9, 10. So this is the symmetric difference of the set X and Y. Next, sixth one. The question is, using the set symbols, write down the expressions for the shaded region in the following. இங்கே கொடுத்திருக்கிற இந்த shaded regionுக்கு set form எழுத சொல்லியிருக்காங்கம்மா, set symbol எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இங்கே இந்த ரெண்டு செட்டை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேயா? யூனிவர்சல் செட்டில் உள்ளதை ஒன்றும் சொல்லலை, ஒன்றும் ஷேட் பண்ணல. நமக்கு ஷேட் பண்ணியிருக்கிறது இந்த போர்ஷன் மட்டும்தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கானது பாருங்கப்பா. ரெண்டு செட் எக்ஸும் ஒய்யும் இருக்குது, ஓவர்லாப் ஆகியிருக்கு. இதில் எக்ஸுங்கிற செட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணிடுங்க. மீதி போர்ஷன் தானே ஷேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்? y difference x, yல இருக்கணும், xல இருக்கக்கூடாது. அதுதானே இந்த போர்ஷன் வரும். ஸோ இதுக்கானது என்னது? y difference x. இந்த செட் சிம்பிள், இதுக்கான செட் சிம்பிள் இஸ் y difference x. புரிஞ்சுதாமா? இது மட்டும் இருந்துச்சுன்னா y difference x, அதே மாதிரி இது மட்டும் இருந்துச்சுன்னா x difference y. ஏற்கனவே பார்த்தது தான். இது x difference y, இது y difference x. ரெண்டையும் ஜாயின் பண்ணோன்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஓகே, இது இல்லாமல் இது ஏற்கனவே எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நமக்கு இந்த செட்டு, இது எந்த செட் சிம்பிள் டினோட் பண்ணுது? ஒய் டிஃபரன்ஸ் எக்ஸ். ஓகேயா? ஒயில் உள்ளது மட்டும்தான் இருக்குது, எக்ஸில் உள்ளது வரல. ஸோ ஒய் டிஃபரன்ஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே யூனிவர்சல் செட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது என்னது? இது எக்ஸ், இந்த செட்டு ஒய். அப்போ எக்ஸ் இது ஃபுல்லாக சேர்ந்தது எக்ஸ் யூனியன் ஒய். ஓகேயா? இந்த ரெண்டும் சேர்ந்தது எக்ஸ் யூனியன் ஒய். ஷேட் பண்ணியிருக்கிறது எங்கே ஷேட் பண்ணியிருக்காங்க? இதை தவிர மீதி உள்ள போர்ஷன் ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருக்காங்க. இங்கே யூனிவர்சல் செட் வர்றதுனால அங்கே காம்ப்ளிமெண்ட் கண்டிப்பாக வந்திருக்கும். ஓகேயா? எதோட காம்ப்ளிமெண்ட்? இதை தவிர மீதி உள்ளது எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதோட காம்ப்ளிமெண்ட், இது எதை டினோட் பண்ணுது? யூனியனை, எக்ஸ் யூனியன் ஒய், அதோட காம்ப்ளிமெண்ட்டு தான் இந்த செட் டினோட் பண்ணுது, இந்த டயக்ராம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. புரிஞ்சுதாப்பா? இங்கே நமக்கு ஷேட் பண்ணியிருக்க போர்ஷன் வந்து இந்த யூனிவர்சல் செட்டில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷனை தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே காம்ப்ளிமெண்ட் எது வரலை, இது வரலை. இது எதுக்கான, இதுக்கான செட்டு என்னது? யூனியன், இல்லைன்னா ரெண்டும் சேர்த்து போட்டிருக்காங்க எக்ஸ் யூனியன் ஒய். அதோட காம்ப்ளிமெண்ட் தான் இங்கே ஷேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கம்மா. இது இப்போ தான் பார்த்தேன், அங்கே பார்க்கும்போது சொல்லி கொடுத்தேன் ஃபஸ்ட்லேயே. இது ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸுக்கானது, இது எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய்க்கானதுன்னு. இப்போ எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய் யூனியன் ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸ் பாருங்கள், இது இதுவும் வருதா? இது வந்து எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய்க்கானது, இது ஒய் டிஃப்ரென்ஸ் எக்ஸுக்கானது. ஸோ இந்த பிக்சர் எதுக்கானதாக இருக்குது? எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய் யூனியன் ஒய் டிஃபரன்ஸ் எக்ஸ். ஸோ இதுக்கான செட் சிம்பிள் எக்ஸ் டிஃபரன்ஸ் ஒய் யூனியன் ஒய் டிஃபரன்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கான ஃபார்முலா என்னது? இது என்னது சொல்லுவோம்? சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், இல்லையா? எக்ஸ் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஒய். இங்கே செட் தான் கேட்டிருக்காங்க, செட் சிம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை எழுதிக்கலாம், எக்ஸ் டிஃபரன்ஸ் ஒய் யூனியன் ஒய் டிஃபரன்ஸ் எக்ஸ். ஓகேயா? ஓகேம்மா, இந்த சமோட இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் 7th செம் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, சால்வ் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.